ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். உன்னத பாட்டு புஸ்தகத்தின் கேள்வி பதில்கள். கேள்வி எண் 1, திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது எது? விடை, அவருடைய நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. கேள்வி எண் 2, இன்பமான வாசனையுள்ளது எது? விடை, பரிமள தைலங்கள் இன்பமான வாசனையுள்ளது. கேள்வி எண் 3, கருப்பாயிருந்தாலும் அழகாயிருப்பது எது? விடை, கருப்பாயிருந்தாலும் அழகாயிருப்பது கேதாரின் கூடாரங்கள், சாலமோனின் திரைகள். கேள்வி எண் 4, எதனால் மணவாளன் சோகமானார்? விடை, நேசத்தால் மணவாளன் சோகமானார். கேள்வி எண் 5, புறா தங்குமிடம் எது? விடை, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் புறா தங்கும். கேள்வி எண் 6, எருசலேமின் குமாரத்திகளின் நிமித்தம் விரிக்கப்பட்ட சமுக்காலத்தின் பெயர் என்ன? விடை, எருசலேமின் குமாரத்திகளின் நிமித்தம் விரிக்கப்பட்ட சமுக்காலத்தின் பெயர் நேசம். கேள்வி எண் 7, தாவீதின் கோபுரம் போல் இருந்தது எது? விடை, தாவீதின் கோபுரம் போல் இருந்தது கழுத்து. கேள்வி எண் 8, வாசனை தரும் பழம் எது? விடை, தூதாயின் பழம் வாசனை தரும். கேள்வி எண் 9, அம்மினதாப்பின் ரதங்களுக்கு ஒப்பானது எது? விடை, ஆத்துமா அம்மினதாப்பின் ரதங்களுக்கு ஒப்பானது. கேள்வி எண் 10, கந்தவர்க்கமிடப்பட்ட பானம் எது? விடை, கந்தவர்க்கமிடப்பட்ட பானம் திராட்சை ரசம். கேள்வி எண் 11, மரணத்தைப் போல வலிமையானதும் பாதாளத்தைப் போல கொடியதும் எது? விடை, நேசம் மரணத்தைப் போல வலிமையானதும் நேச வைராக்கியம் பாதாளத்தைப் போல கொடியதும் ஆகும். கேள்வி எண் 12, சாலமோனின் ரதம் எவற்றை கொண்டு செய்யப்பட்டது? விடை, சாலமோனின் ரதம் லீபனோனின் மரங்களை கொண்டு செய்யப்பட்டது. கேள்வி எண் 13, மணவாளனின் உதடுகள் எப்படிப்பட்டவைகள்? விடை, மணவாளனின் உதடுகள் லீலி புஷ்பங்கள் போன்றது. கேள்வி எண் 14, மணவாளியின் உதடுகள் எப்படிப்பட்டவை? விடை, மணவாளியின் உதடு தேன் ஒழுகுகிறது போன்றது. கேள்வி எண் 15, 10,000 பேரில் சிறந்தவர் யார்? விடை, நேசர் 10,000 பேரில் சிறந்தவர். கேள்வி எண் 16, யாருக்கு எதற்காக 1,000 வெள்ளிக்காசு கொடுக்கப்பட்டது? விடை, சாலமோனுக்கு திராட்சை தோட்டத்தின் பலனுக்காக 1,000 வெள்ளிக்காசு கொடுக்கப்பட்டது. கேள்வி எண் 17, உன்னத பாட்டு புத்தகத்தில் ஒரு வசனம் 2 இடங்களில் வருகிறது, அந்த வசனம் எது? விடை, எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளும் மனதாகும்படி நீங்கள் அவளை வெளிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். இந்த வசனம் உன்னத பாட்டு 2:7 வசனத்திலும் உன்னத பாட்டு 3:5 வசனத்திலும் இடம்பெற்றுள்ளது.
உன்னத பாட்டு புஸ்தகத்தின் கேள்வி பதில்கள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது. உன்னத பாட்டு புஸ்தகத்தை ஒருமுறை வாசித்த பின்பு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வேதாகமத்தில் உள்ள மற்ற ஆகமங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்க்ரீனில் தெரிகிற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.